உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சன் கணிதம் கடினம் இல்லை மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட் நீங்கள் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்ல செவன் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான தான் டூ மார்க்கில் கேட்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்வேஷன் ஏ அதாவது ஒரு கியூப் ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க சரியா நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா இன்ட்டு காமா அதோடய வேல்யூ கண்டுபிடிச்சிடும் அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வேணும் ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ வேணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இந்த சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சா பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு கியூபி ஈக்குவேஷன் இருக்குதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் கியூபி ஈக்குவேஷனோட என்ன பண்ணியிருக்கோம் காமன் அதாவது ஜென்ரல் ஈக்குவேஷன் நிலையிருக்கும் இப்போ கிவ் வந்தில் நமக்கு என்ன இருக்குன்னா ஏ எக்ஸ் க்யூ ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு இருக்குது நமக்கு எப்போயுமே தெரியும் லீடிங் கோய் விஷன் வந்து என்ன இருக்கணும் ஒன்றா இருக்கணும் அதனால் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஏ ஏஆளை டிவைட் பண்ணுறோம் ஏஆால் டிவைட் பண்ணோம்னா எக்ஸு க்யூ ப்ளஸ் பிபைஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிபைஏ எக்ஸு ப்ளஸ் டிபைஏ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த காமன் ஈக்குவசன் இதை என்ன பண்ணுங்கள் கம்பேர் பண்ணி கொய்விஷன்கிட்ட கம்பேர் பண்ணி எழுதுனோம்னா ஒன் அட் அ டைம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன மைனஸ் பி பைஏஏ அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் டூ அட் டைம் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா பீட்டா காமா இங்கேயும் ப்ளஸ் இருக்குது இங்கேயும் ப ப்ளஸ் இருக்க பிரச்சனை இல்லை சிபைஏ அடுத்து பார்த்திங்கன்னா கான்சன்ட் த்ரீ அட் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் என்ன வரும் பாருங்க மைனஸ் ஒரு ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ மைனஸ் டி பை ஏ இது ஒன்று டூ த்ரீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு என்ன கேட்டுக்கானா சமேசன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமா இது எப்படி உங்களுக்கு ஈஸியாக எழுதுன்னு நான் சொல்லித்தரேன் மேலே இருக்குது ஒன் அட் டைம் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா டூ அட் டைம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் என்ன எடுத்திங்கன்னா காமா இப்போ டூ அட் டைம் எதில் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்கன்னா பீட்டா காமாவில் ஸ்டார்ட் பண்ணும் அப்போ என்ன பண்ணுங்க பீட்டா காமா அடுத்து என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த சம்முக்கு நீங்கள் எய்ம் என்ன வச்சுக்கணும்னா நமக்கு மேலே இருக்க வேல்யூ இங்கே வரக்கூடாது சரியா அதாவது நியூமரேட்டர் இருக்க வேல்யூ டினாமினேட்டில் வரக்கூடாது அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள் பீட்டா இருக்குது பீட்டா இல்லாமல் நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா காமா சரியா இங்கே காமா இருக்குது காமா இல்லாமல் நமக்கு என்ன இருக்கும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா சரியா நம்ம எப்படி இல்லைன்னு புரியுதா அதாவது நியூமுரேட்ருக்க வேல்யூ கீ கீழே இருக்க டினாமினேட்டில் வரக்கூடாது அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க சரியா அப்போ அதை படி எழுதியாச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது இங்கே என்ன வரும் எல்சியம் எடுத்தோம்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்போ இங்கே என்ன இல்லை இங்கே கீழே ஆல்ஃபா இல்லை அப்போ மேலே ஆல்ஃபாவோட மல்டிபிள் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் அடுத்து இங்கே கீழே பீட்டா இல்லை மேலே பீட்டாவோட மல்டிபிள் பண்ணால் பீட்டா ஸ்கொயர் கீழே காமா இல்லை காமாவோட மல்டிபிள் பண்ணால் காமா ஸ்கொயர் அப்போ என்ன பண்ணுறோம் இந்த வேல்யூ நமக்கு என்ன பண்ணணும் வேணும் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணி ஒரு அல்ஜிபிரிக் ஃபார்முலா பார்த்துருக்கோம் அதாவது என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏபி ஏசி பிளஸ் என்ன வரும் பிசி இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா நமக்கு என்ன வேணும் இந்த வேல்யூ மட்டும் எனக்கு வேணும் அப்போ இதை என்ன பண்ணிடலாம் இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணிடலாம் கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு இந்த மைனஸ் டூ இன்டூ ஏ பி ப்ளஸ் ஏசி பிசி என்ன ஆயிடும் இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன பண்ணிக்கோன்னா அந்த அல்ஜிப்ரிக் ஃபார்மாவை இங்கே என்ன பண்ணியா சப்ஷூட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணிக்கோன்னா நான் ஏற்கனவே நம்ம மூணு ஈக்வேஷன் கண்டுபிடிச்ச வச்சுக்கோ அதை என்ன பண்ண பண்ணப்போ இங்கே சப்ஷூட் பண்ண போகிறோம் சரியா அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் ஒன் அட் அ டைம் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ இதான் ஒன் அட் அ டைம் அப்போ மைனஸ் பி பை பைஏஏவை என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் டூ இன்ட்டு டூ அட் அ டைம் நமக்கு என்ன இருக்கு பாருங்கள் சிபைஏ அடுத்து டிவைடட் பை த்ரீ அட் அ டைம் என்ன ஆகா மைனஸ் டி பை ஏ அப்போ இதை சிம்பிள்ஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் இதோட ஆன்சர் கிடச்சிரும் பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பை சாரி மைனஸ் டூ சி பை ஏ அடுத்து இங்கே என்ன இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது இதை என்ன பண்ணலாம் இது அப்படியே என்ன பண்ணுங்கள் மேலே கொண்டு போகிற வச்சுட்டோம்னா மைனஸ் என்ன ஆயிரும் ஏ பை டி அப்படியே ரெசி பார்க்கலாம் ஆயிரும் சரியா இப்போ இதை என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும் சரியா மல்டிபிள் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் இப்போ மைனஸ் ஏ பை டி பாருங்க இதை உள்ளே மல்டிபிள் பண்ணா இது என்ன ஆயிரும்னா மைனஸ் ஏ பி ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு டின்னு ஆயிரும் அடுத்து இது என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ்ஸு டூ ஏசி பை நமக்கு என்ன கிடைக்கும் ஏடி கிடைக்கும் சரியா அப்போ என்ன பண்ணலாம் இந்த ஏஏ ஸ்கொயர் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிரும் கீழே இப்போ பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குது இதை கேன்சல் பண்ண வேணாம் இந்த ஏஏ கேன்சல் பண்ண ஏன்னா நமக்கு எல்சியம் என்ன இருக்கும் ஏடின்னு இருக்கும் அப்போ பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம் ஏடி வந்து எல்சியம் வச்சுட்டு பாசிட்டிவ் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் அப்போ டூ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும் இதுதான் எதோட ஆன்சரு